பேசுறது என்ன பேசுறது தெரியல. ஆஸ் எவ்ரி ஒன் பாலச்சந்தர் சாரோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. அவங்க ஃபிலிம்ஸ் எந்தளவுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். பட் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது தான் இந்த ஃபிலிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. சில படங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில படங்கள் மேம் எல்லாம் இருப்பாங்க, சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பிலீவபிளாக இருக்கும் அந்த டைமில். அந்தளவுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, வேறு ஜோனில் இருக்கும் ஃபிலிம்ஸ் எல்லாமே. இப்போ கூட அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அவ்வளோ ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபிலிம்ஸ் பெருசாக இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் அந்த டைம்லேயே வந்து அந்த கேரக்டர்ஸோட விஷயங்களோ இல்லை ஸோ மெனி நைஸ் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஆல் தி, இப்போ இப்போ பார்க்கும்போது கூட இட்ஸ் அமேசிங். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த லெகசி கண்டினியூ ஆகிறதுக்கோ இல்லை அந்த ஃபிலிம்ஸ்லாம் இந்த ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு வந்து சில ஃபிலிம்ஸ் பார்க்குறதுக்கான சோர்ஸஸ் அவ்வளோவா இருக்கா அப்படின்னு தெரியல. அந்த டேஸ்ட்டை திருப்பியும் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் இஸ் பீங் டேக்கன் ஹியர். ஸோ அப்ரிஷியேட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. ஸோ தேங்க்யூ. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸ் அண்ட் கேபி சார் பற்றி அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டு பேசுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் நான் ஃபார் மீ. எல்லோரும் சொன்ன மாதிரி நானும் கேபிஸோட படங்கள் நிறைய பார்த்து வளர்ந்துருக்கேன். சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற டைமில் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் கமல் சார் நிறைய சொல்லியிருக்காரு, வந்து கேபிஸோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய சொல்லியிருக்காரு. எங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், எப்படி வந்து இத்தனை படங்கள் எடுத்திருக்காங்க, எல்லாம் ஒவ்வொரு விதமான படங்கள், இத்தனை லெஜெண்ட்ஸை உருவாக்கியிருக்காரு. ஏன்னா க்ரியேட்டிங் லெஜெண்ட்ஸ் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ கேபி சார் ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸை உருவாக்கியிருக்காரு, அதே மாதிரி ஏகப்பட்ட லெஜெண்டரி டைரக்டர்ஸை இப்போ உருவாக்கியிருக்காரு. இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்காங்க, ஸ்டில் தே ஆர் மேக்கிங் குட் மூவிஸ். ஸோ இட்ஸ் அ வெரி, ஐ மீன் இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் மீ. அண்ட் அவருடைய சிஷ்யரான என்னுடைய குருநாதர் சரண் சார் படத்தை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், மார்க்கெட் ராஜா. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் படம் பண்ணலைன்னா கூட சரண் சாரோட படம் பண்ணிட்டுருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, அண்ட் இட்ஸ் பிக் ஆனர் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். இந்த சபையில் நிறைந்திருக்கும் கே பாலச்சந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உங்ககிட்ட கொஞ்சமாவது சினிமாவும் இருக்கா, உங்களில் உங்ககிட்ட கொஞ்சமாவது நாடகம் இருக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் காதல் இருக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் கவிதை இருக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் இசை இருக்கா, இப்படி உங்ககிட்ட இதெல்லாம் ஏதாவது ஒன்று, உங்ககிட்ட கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இருக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி இருக்கா, இதெல்லாம் இருந்ததுன்னா உங்ககிட்ட கே பாலச்சந்தர் இருக்கான்னு அர்த்தம். கோபம் இருக்கா உங்ககிட்ட, இந்த மாதிரியான குவாலிட்டி எது இருந்தாலும் அதுக்குள்ளே பாலச்சந்தர் இருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே இருக்க பாலச்சந்தர்கள் அனைவருக்கும், ஏன்னா அவர் நம்மக்கிட்ட அப்படியே ஒரு சின்ன சின்ன திட்டு மாதிரி அப்படியே படிஞ்சு போயிருக்கார். நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து அவனுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்குது, இப்போ தான் அந்த ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. உங்கள் அம்மா வந்து அதில் 2000 ரூபாய் கடன் கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், ஸோ உங்கள் கணக்கில் மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான், 5000 + 200 மெசேஜஸ், படிக்காத 2 மெசேஜ் இருக்கும் ப்ளஸ் 5000 இருக்கும். அப்படின்னா அந்த மெசேஜெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி பாலச்சந்தர் அவருடைய மறைவு என்னுடைய மனசில் ஒரு 100 மெசேஜாகவே இருக்குது, இன்னும் படிக்காத இன்னும் உணராத ஒரு மெசேஜாகவே இருக்குது. எனக்கு சினிமானா பாலச்சந்தர் சார் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அப்படியான ஒரு ஆரம்பம், அவரை பற்றி எப்போ பேசினாலும் நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எனக்கு கதை திரைக்கிற வசனத்தில் ஒரு விருது கிடைச்சப்போ அவர் இறந்து 1 மாதம் ஆயிருந்தது. தினம் தினம் அழுதும் அன்றைக்கி நான் மேடையில் வந்து அழுதேன், பேசவே முடியாத மாதிரி. அந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய மறைவை கூட என்னால் தாங்கிக்க முடிஞ்சது, ஆனால் பாலச்சந்தர் சாருடைய மறைவு வந்து இன்னும் என்னால் தாங்கிக்கவே முடியல. சமீபத்தில் வந்து ஒத்த செருப்பு படத்தோட ஆடியோ லான்ச் அன்னைக்கு லிங்கசாமி சொல்கிறாரு, கே பாலச்சந்தர் வந்து இந்த படத்தை பார்த்துருந்தாருன்னா, இந்த ட்ரைலரை பார்த்துருந்தாருன்னா அவர் பாராட்டியிருப்பார் அப்படின்னு. எப்போவுமே என்னை யாரோட சம்மந்தப்படுத்துவாங்கன்னா பாலச்சந்தர் வந்து இந்த படத்தை பார்த்துருந்தா. நான் பல நாள் இந்த வாரன் ரோட்டில் வந்து சாருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பேன். கமல் சாருக்கு வந்து சிவாய் சார் எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கமல் சார், அவருடைய வசனங்கள் எல்லாம், அதுவும் பர்டிகுலராக பாலச்சந்தர் சார் படத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு என்னைக்காவது பாலச்சந்தர் சார்கிட்ட போய் அதை நடித்து காட்டலான்ட்டு வாசப்படியிலே போய் நிற்பேன்.
அவருடைய கார் வரும்போது நான் மறைஞ்சிக்குவேன் பயம். அவர்கிட்ட போய் நடித்து காட்டுற அளவுக்குலாம் எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி நிறைய இடத்துல சான்ஸ் கேட்டு போராடிட்டுருக்கேன். புதுக்கவிதைன்னு ஒரு படம், கவிதாலயோட புதுக்கவிதை, அந்த படத்தில் எனக்கு ஒரு வேஷம் கிடைக்குது. ஒரு அஞ்சாறு சீன் வர மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரோல். அந்த ரோல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரஷஸ் வந்து பாலச்சந்தர் சார் பார்த்ததா சொன்னாங்க, நட்ராஜ் சார் சொன்னார். பாலச்சந்தர் பார்த்துட்டு, யார் இந்த பையன், கண்ணெல்லாம் அழகாக இருக்குது, உனக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வைங்கன்னு சொன்னதாக சொன்னோன்னே எனக்கு அடுத்த ரஜினிகாந்த் நம்ம தான்ற லெவலுக்கு ஒரு, நம்மளும் கருப்பாக தான் இருக்கோம், அதனால் எப்படியாவது இந்த இடத்த கரெக்ட் பண்ணிடலான்ற லெவலுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய சந்தோஷம். புதுக்கவிதை ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து திருச்சியில் இருக்கேன், என் தம்பியும் நானும் திருச்சியில் இருக்கோம். என் தம்பி வந்து சொல்கிறப்பல இந்த மாதிரி படம் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு, நான் என்ன சொல்கிறேன், இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பயங்கர கூட்டம், சூழ்ந்துக்குவாங்க, ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, செல்ஃபிலாம் எடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டியே நான் யோசிச்சிருக்கேன். செல்ஃபிலாம் எடுப்பாங்க, அதனால் நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வா, அப்புறமெல்லாம் ஈவினிங் கொஞ்சம் கூட்டம் கிட்ட குறைஞ்சதுக்கப்புறம் வரலான்ற மாதிரி அமிச்சேன். என் தம்பி போய் மேட்னி ஷோ படம் பார்த்துட்டு வந்தார். எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் பார்த்த மேட்னி ஷோவில் நீ வரல, ஈவினிங் ஷோவில் வந்தாலும் வரலாம் எனக்கு தெரியாது. ஸோ படத்தில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட இல்லை, டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. அதோடு என்னுடைய வாழ்க்கை சூன்யம், அவ்வளோதான். இனிமேல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோர்ந்து போய், அப்புறம் தான் நான் போய் பாக்யராசாட்ட போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறமேல புதிய பாதை படத்துக்கு வந்து தேசிய விருது கிடச்ச உடனே முதல் கடிதமே வந்து பாலச்சந்தர் அவர்கிட்ட தான் எனக்கு வருது, கூப்பிட்டு பாராட்டுறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஹவுஸ்ஃபுல் படம் காமிச்சேன் அவர்கிட்ட. அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஹவுஸ்ஃபுல். ஆனால் படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத இல்லை யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார், இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் டைட்டானிக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் நல்லா இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எங்கேயோ ஒரு இடத்துல டைட்டானிக்கோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும். டைட்டானிக் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்ட்டு. நான் சொன்னது அதுக்குள்ளே இருக்க மையக்கருத்து, டைட்டானிக் வேறு, இந்த படத்தோட விஷயம் வேறு, பட் அதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன விஷயத்தை கூட அவரால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி குடைக்குள் மழை படம் வந்து உதயம் தேட்டரில் படம் பார்த்துட்டு அவர் கியூவில் போய் நின்று படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் அப்போ வந்து வேறு ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்போ நான் உடனே பார்க்கணும் அப்படின்னாரு. இப்போ லஞ்ச் பிரேக்கில் வரேன் சார், வந்தால் நீ எவ்வளோ நேரம் இருப்பேன், நான் எப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களோட இருப்பேன் சார், பத்தாது, ரெண்டு மணி நேரம் நீ என்னோட இருக்கணும், உன் கையை பிடிச்சிட்டு நான் பேசணும். பாலச்சந்திரர் யார், எவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து புதுசாக ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன் குடைக்கல் மழையில், அதை பாராட்டணும்னு அவ்வளோ பயங்கர அப்படி ஒரு எமோஷன் அவர்கிட்ட. அப்புறம் போய் அவர் பக்கத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். அடிக்கடி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அந்த மாதிரி போய் அவரோட பேசிட்டு இருக்கிறது பழக்கம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறேன், ஒரு துக்க செய்தி, அவருடைய மகனுடைய மறைவு, இப்போது பால்கனியில் உட்காந்துருக்காரு. நான் போய் அவர்கிட்ட என்ன ஆறுதல் சொல்கிறது அப்படின்ட்டு அப்படியே தயங்கிட்டு போகிறேன். அப்போ தான் கதை திரைக்கதை வசனம் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நான் இன்னும் அந்த படம் பார்க்கலையா, எல்லோரும் சொன்னாங்க நல்லா இருக்குன்ட்டு. அதாவது அவர் பையன் மறைஞ்சி மறைஞ்சி அங்கே தான் இருக்கார், அவருடைய பாடி அங்கே தான் இருக்குது. இவர் என்கிட்ட சொல்கிறாரு, கதை திரைக்கதை வசனம் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் மைண்டில் எவ்வளோ தூரம் அந்த சினிமா பதிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள், என்னுடைய எந்த படம் வந்தாலும் உடனே அவர் பார்ப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு எப்போவுமே இருக்கும். கவிதாலயாவோட திருவள்ளுவர் உருவத்தை வச்சு இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கேன். கே பாலச்சந்திரே வந்து ஒரு தாடி வைக்காத ஒரு திருவள்ளுவர் தான், தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவர்னு சொல்கிறான். ரெண்டு பேருக்குமே இருக்கோடுகள் தத்துவம், திருவள்ளுவருக்காது ஒன்றே முக்கால் தான், பட் இவருக்கு வந்து இருக்கோடுகள் தத்துவம். அந்த ஒரு சின்ன கோட்டை அழிக்காமல் எப்படி அந்த கோட்டை அழிக்காமல் எப்படி அதை சின்னதாக்குதுன்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போடணும். ஆனால் பாலச்சந்திர வந்து அவருடைய புகழை மறைக்கிற அளவுக்கு இன்னொரு பெரிய டைரக்டர், இன்னொரு பெரிய கோடு பக்கத்தில் போடவே முடியாது. இன்னொரு 100 வருஷமானால் கூட போட முடியாது. புஷ்பா மேடம் வந்து என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் புதுமைகள் படைக்கிற அப்படிலாம், அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் தகுதி ஆக்கிக்கணுன்றதை நான் யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த இன்விடேஷனை கொடுத்தாங்க, ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது, அதை பார்த்தோடனே நான் வந்து உடனே ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டேன். நான் என்ன எழுதுனேன்னா, இன்னும் என் மேற்கில் மறையா சூரியன், இன்னும் என் மேற்கில் மறையா சூரியன், உரையா நினைவுகளாய் உயிரோடு ஒட்டி இருக்கும் உயரிய முத்திரை, சிறப்பானவரின் நிகழ்வில் சிறப்பு விருந்தினனாய் நான், வேரை வணங்கும் விழுது, வேரை வணங்கும் விழுதுன்னு எழுதினேன். அதாவது இது வந்து அவ்வளோ பெரிய கௌரவம், அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவருடைய நினைவுகளை நம்ம பகிர்ந்துக்கிற இந்த இடத்துல நானும் நிற்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பல இடத்துல நான் பேசி கிளாப்ஸ் வாங்குவேன், ஆனால்
இந்த மேடையில் நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகாமல் இறங்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.